அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌதம் குணசேகரன் பேசிட்டிருக்கேன். அதாவது இப்போ நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நேஷனல் அகாடமி ஸ்கூலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 1994 ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2004 27 வருஷம் ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 3 ஸ்கூல் இருக்குன்னு சொல்கிறாங்க, மெட்ரிகுலேஷன், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி அப்படின்னு. இந்த ஸ்கூல் மூலமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சர்க்கரை நோய்க்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு முகாம் நடத்திட்டு இருக்காங்க, நடத்த போகிறாங்க. என்றைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 20ஆம் தேதி ஆரம்பித்து 23ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூஸாக நடக்க போகுது. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்க்கரை நோய் ஏன் வருது, அது எதற்கான காரணங்கள், அதை தடுக்கிறதுக்கான என்ன வழிமுறைகள், இது எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. இது முதல் முறையாக பண்ணலை, கிட்டத்தட்ட இது 20 தடவைக்கு மேலே பண்ணிட்டாங்க. இது 21ஆம் தடவை காணொலி மூலியமாக இதை தெரிஞ்சுக்கிற போகிறீங்க. அதை பற்றின ஒரு ப்ரொமோ வீடியோ தான் இப்போ உங்களுக்காக. ஒரு ஜீனியானது வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பெரிய பேம்ப்லெட்ல எழுதி போட்டிருக்காங்க. சாதாரணமாக ஒரு பிஸ்கட்டில் சாப்பிட்டோம்னா அந்த பிஸ்கட்டில் சுகரோட பேர் என்ன எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு ஜூஸில் என்ன கண்டென்ட் எழுதியிருக்காங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க. சர்க்கரை நோயை கண்டுபிடிச்சி இதற்காக வந்து நோபல் பரிசு வாங்கின நிறைய அறிஞர்களோட ஃபோட்டோ இங்கே வச்சிருக்காங்க. எப்படியெல்லாம் சர்க்கரை நோய் வந்து உடம்புக்குள்ள உள்ள வருது அப்படிங்கிறது இந்த ரூமில் ரொம்ப தெளிவாக விளக்க போகிறாங்க. இதுக்கடுத்த ரூமில் வந்து பார்த்துக்கிட்டு உலகத்தில் 11 பேரில் ஒரு ஆளுக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்குன்னு சொல்கிறாங்க உலக அளவில். அந்த 11 பேரில் நம்ம ஒரு ஆளாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்ம நேஷனல் அகாடமி ஸ்கூலோட ஒரு பெரிய முயற்சி. 20 தடவை நடத்தின இந்த நிறைய நம்ம குழம்பிக்கிட்டு இருப்போம். அதாவது அதிகமான தாகம் எடுக்கிறது, அதிகமாக வந்து அடிக்கடி வந்து யூரின் போகிறது, இந்த ஒரு ரீசன் தான் சர்க்கரையோட மெயின் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சில அறிகுறிகள்லாம் ஏன் வரும், அந்த சர்க்கரையோட அறிகுறிகள் என்னென்ன இருக்குங்கிறத அங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது டூ ஐ ஹேவ், எனக்கு சர்க்கரை இருக்கிறதா அப்படிங்கிறத அந்த அறையில் சொல்லியிருக்காங்க. இல்லையாங்கிற நம்ம குழப்பத்திலிருந்து அதே குழப்பத்தில் விட்டுட்டோம்னா அந்த சுகர் உடம்புக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னென்ன உடம்பு உறுப்புகள் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஹார்ட்டில் பிரச்சனை வரும், இல்லாட்டி ஸ்ட்ரோக்கில் பிரச்சனை வரும், இல்லாட்டா பார்த்திங்கன்னா கிட்னியில் ஃபெயிலியர் வரும். ஏகப்பட்ட காரணங்கள் எல்லாத்துக்குமே சர்க்கரை ஒரு மிகப்பெரிய மூலக்கூறு. நாடு முழுவதும் உலகங்களில் சர்க்கரையே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக டிஃபென்ஸில் என்னென்ன பண்ணுறாங்க, அதாவது இப்போ மெயின் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் வந்து ரொம்ப கம்மியாக சுரக்கிறது சர்க்கரைக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் சொல்கிறாங்க. அப்படி ஒரு இன்சுலினோ எந்த மாத்திரைகள் மருந்துகளோ என்னென்ன எடுத்திருக்காங்க, உலகத்தில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கிறது இந்த அறையில் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு விரதமும் விருதும் வேண்டாமே அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தில் போய் நிறையா சாப்பிடாதீங்க, விரதம் ரொம்ப கடுமையாக கடைப்பிடிக்காதீங்க, சர்க்கரையை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வரது ரொம்ப ஈஸி தாங்கிறது இந்த அறையில் ரொம்ப தெல்ல தெளிவாக விளக்க போகிறாங்க. என்னென்ன மாதிரி உடற்பயிற்சிகள்லாம் செய்யணுங்கிறது இந்த ரூம் விளக்க போகுது. டிஃபென்ஸ் அகாடமி ஜிம், அதாவது டிஃபென்ஸ் அகாடமி உடற்பயிற்சி கூட. அந்த உடற்பயிற்சியை பற்றி நிறைய ஆலோசனைகள்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தமாக ஒரு காணொலி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடங்கள், 10 நிமிடத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 பேர் உட்கார அளவுக்கு ஒரு இருக்கைகள் இருக்குது. இந்த ஒரு மருத்துவர் இங்கே இருக்கார், அதாவது டயாபெட்டிக் டாக்டர் வந்து நீரிழிவு மருத்துவர் இங்கே இருக்கார். அவங்க வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 300 பேர் டெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த கேம்ப் நாளில் நடக்குது. 1200 பேருக்கு சேப்பர் குழப்பம், ஆனால் அதை சாப்பிட்ணும் ஒரு ஆசை இருந்திருக்கும். என்னென்ன மாதிரி பிஸாவே நீங்கள் சாப்பிட்டாலும், இவன் குலோப் ஜாமுன் நீங்கள் சாப்பிட்டாலும், இந்த முறைகளில் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்க்கரை நோய் வராது அப்படிங்கிறதான் இதில் சொல்ல போகிறாங்க. ஸோ நாளைக்கு இங்கே கண்டிப்பாக வர்ற எல்லாருக்குமே வந்து இந்த ஓப்பனிங் கிராண்டை யார் திறந்து வந்தாங்க அப்படின்னா நம்மளுடைய மதிப்புக்குரிய டாக்டர் மதுர மருந்தராஜ் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து இனாக்ரேட் பண்ணி திறந்து வைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் வந்து சர்க்கரை நோய் இல்லாத ஒரு மாவட்டமாக மாற்றணும் அப்படின்னா நேஷனல் அகாடமி ஸ்கூல் ஒரு அருமையான முன்னேற்பாடு பண்ணியிருக்காங்க. நல்ல ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன். சர்க்கரை நோய் பற்றிய நன்மை தீமைகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை நீங்கள் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால் அனைவரும் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி 9 மணியிலிருந்து 3 மணி வரை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.